கோடைக்காலம் வந்துருச்சு, மாம்பழமும் கூடவே வந்துடும், பலாப்பழமும் வந்துடும். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உஷ்ண பழங்கள். மா, பலா, பப்பாளி இவைகளெல்லாம் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய பழங்கள். இருந்தாலும் சாப்பிடணுமே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அளவோடு சாப்பிடுங்கள். இப்படி அளவுக்கு மீறி இந்த பழங்களை சாப்பிட்டு விட்டால் மாங்கொட்டை, அதாவது மாம்பழத்தை சாப்பிட்டோன்னா கொட்டை இருக்கு இல்லையா, அதை உடைச்சிங்கன்னா பருப்பு இருக்கும், மாம்பருப்பு இருக்கும், அதை வந்து ஒரு கொட்டைப்பாக்க அளவு சாப்பிட்ருங்க. அதிகமான உஷ்ணம் ஏற்பட்டால் என்ன ஆகுமோ அதை தடுத்து விடும் அந்த மாம்பருப்பு. அதே போல தான் பலாக்கொட்டையும், ஒரு 10 சோலை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கொட்டையிலேருந்து ஒரு கொட்டைப்பாக்க அளவுக்கு எடுத்து மென்று சாப்பிட்டீங்க, தோறுப்பாக இருக்கும். இப்போ அதிகமாக சாப்பிட்ட அந்த பலாப்பழத்தோட இது வந்து சரியாக போயிடும். இதெல்லாம் வந்து நமக்கு யாரும் சொல்லித்தரவே இல்லை. அதனால் மாம்பழம் சீசனில் தான் மாம்பழம் சாப்பிட முடியும். ஆனால் அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் நான் சொன்ன வழிமுறைகள். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.